ஹாய், இன்ன வரைக்கும் நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரேசஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யாரெல்லாம் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பல்லு நம்ம எலும்புக்குள்ள மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் இதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும், சரிங்களா? ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் MKP. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வயசு பார்ப்போம், சரிங்களா? கிளிப் ட்ரீட்மெண்ட்டு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வயசுலேயே நம்ம ஆரம்பிக்கலாம். 8 to 12 வயசு வரைக்கும் பால் பழு தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளிப்பு, இந்த ட்வின் பிளாக் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது எலும்பையே மாடிஃபை பண்ணக்கூடிய கிளிப்ஸு, அதெல்லாம் இந்த 8 வயசுலேருந்து ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த ஜெண்டர்னாலும், சரிங்களா? அதே மாதிரி வயசு வந்து ஒரு எல்லை கிடையாது தான். பட் 65 வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் போடலாம். சில பேருக்கு அதுக்கு மேலே கூட போடலாம். அது என்னென்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத அடுத்த இதில் வரும்போது பார்ப்போம். பெரியடோன்டைட்டிஸ் அப்படின்னா ஈர் நோய் பிரச்சனை, சரிங்களா? ஈர்லேருந்து அதிக ரத்தம் வருது, ஈர் ரொம்ப மோசமாக இருக்குது, ரெட் கலரில் நம்ம ஈர்லாம் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈர் நோய் பிரச்சனை இருந்தாலே நம்ம எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நம்ம பல் மூவ் ஆக போகிறதும் எலும்பு அரிச்சுக்கிட்டே இதுவாகும். அந்த நோய் இருக்கும் போதும் எலும்பு அரிக்கிறதுனால ரொம்ப ஓவராக எலும்பு அந்த இடத்துல தேய்மானம் நடக்கும். தேய்மானம் நடந்தது திரும்ப சேராது. இதுக்காக தான் அக்ரெசிவ் பெரியடோன்டைட்டிஸ், இந்த ஈர் நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் போடக்கூடாது. அடுத்தது ரேடியேஷன் தெரப்பி. இந்த புற்றுநோய் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. அந்த டைமு அவங்களோட ஹெல்த்து வைஸ் ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் புதுசாக கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கிளிப் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருந்தால் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஓகே, அன்கண்ட்ரோலாக போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கும் போது உங்களோட எலும்பு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பல் நகரும் போது எலும்பு அரிச்சுக்கிட்டே நகரும், அதனால் திரும்ப சேர முடியாது. அதனால் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம். அடுத்தது புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது வாயோட ஹெல்த்தை ஒழுங்காக பராமரிக்காதவங்க, சரிங்களா? இது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு நிறைய சேர்றதுனால, ப்ராப்பராக ப்ரெஷ் பண்ணாததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதை பண்ணணும்னா நார்மலாக 1 நாளைக்கு 3 வாட்டி ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கிளிப் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மனநலம் குன்றியவர்களுக்கு இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. அதனால் ஆக்சிடென்ட்டாக அவங்க கிளிப்பு ஏதாச்சும் முழுங்கிட்டாலோ இல்லை ஏதாச்சும் பிச்சுட்டாலோ இது வந்து ரொம்ப டேஞ்சர், சரிங்களா? அதனால இவங்க இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் போட வேணாம். பேஷண்ட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, கிளினிக்லேருந்து ரொம்ப தூரம், அதாவது இப்போது சென்னையில் ட்ரீட்மெண்ட் நடக்குது, பேஷண்ட்டு வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் போட வேணாம், சரிங்களா? ஏன்னா கிளிப்பு போட்டவொன்னா ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. அதனால் இவங்கெல்லாம் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம் நீங்கள். ஏன்னா ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து அதை டைட் பண்ணிட்டு போகணும், சில பல வயர்லாம் மாற்றணும். மாற்றினா தான் உங்கள் பல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிறவங்க இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆல்டர்னேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் அலைனர்ஸ், சரிங்களா? கண்ணுக்கு தெரியாத கிளிப் இருக்கு இல்லையா, அது இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக அவங்க வெளியூரோ இல்லை வேறு ஊரில் வேலைக்கு போகிறவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ட்ராவலர்ஸ், நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. மாதத்துக்கு 1 வாட்டி கரெக்டாக வந்துடுவேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கிளிப்பை டைட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, அட்லீஸ்ட் 2 மாதம்னா ஓகே,
ஆனால் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணுவேன், நான் வர்றதே 4 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் வேணாம். அதுபோக அவங்களுக்கும் அலைனர்ஸே பண்ணலாம். மாடல்ஸ்க்கெல்லாம் ஏன் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கிளிப்பு நாங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு போட்டது அழகாக தெரிஞ்சிடும், சரிங்களா? அண்ட் கிளிப்பு போட்டது நீங்கள் நடுவில் பிரேக் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால நீங்கள் கிளிப் ட்ரீட்மெண்ட்டு இல்லாமல் நீங்கள் அலைனஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கலாம். அடுத்தது பல்லே இல்லாதவங்க, அதாவது பல்லே இல்லாதவங்கன்னா அந்த 1, 2 இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 பல்லு தான் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணி நகர்த்தலாமா? ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு. 5 பல்லு 6 பல்லு வச்செல்லாம் நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எலும்பில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற பேஷண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டோம்னா உங்களுக்கு பல்லு ஃபாஸ்ட்டாக நகரும், ஆனால் திரும்ப அந்த எலும்பு ஒன்று கூடாது. சரி நண்பர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது, சப்போஸ் உங்களுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் சில பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்து இதுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி எங்களோட மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களோட டைரெக்டாக பேசுகிறேன், சரிங்களா? இப்போ ரீசெண்டாக எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி ஒன்று அப்டேட் பண்ணிட்டுருக்கோம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அது ஜென்ரல் ஓரல் ஹைஜீனை பற்றி, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பை.